வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு சுவையான பருப்பு போட்டு அரைக்கீரை கடைகள் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இது போக சப்பாத்திக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 50 கிராம் பாசி பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். ஒரு 5 பச்சை மிளகாவை நடுவில் வகுண்டு அதை இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். 4 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே நம்மளுக்கு அரைக்கீரைக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறோம். இதோட கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க 1 கட்டு அரைக்கீரையை ஒன்றா சேர்த்துக்கிறோம். இந்த மெத்தட் எல்லா கீரைக்குமே நம்ம இதே மாதிரி செய்யலாம். இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணதை அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிரட்டி விட்டுக்கணும். இப்போது குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் வரையும் வைங்க. கரெக்டான அளவாக இருக்கும். 3 விசில் வந்து விசில் அடங்கினோன்னே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நல்ல மசிகிற அளவில் இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ கரண்டியை வச்சு நல்லா கிண்டுனாவே போதும். எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா மசியலாயிரும். இப்போது இந்த அளவுக்கு நம்ம கரண்டி வச்சு கிண்டினோடையே இந்த அளவுக்கு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். எந்த கீரையை நம்ம செய்கிறதா இருந்தாலும் முதலையே உப்பு சேர்க்கக்கூடாது. கீரைக்கு கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா கடுத்துரும் சொல்லுவாங்க. இப்போது நம்மளுக்கு கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். கடுகுளுந்தம் பருப்பும் 2 மிளகாய் வெத்தலும் கிள்ளி போட்டு நம்ம தாளித்து கொட்டிடணும். நெய்யை ஊற்ற தாளிக்கணுன்னாலும் தாளிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றணுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது நம்மளுக்கு அரைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எந்த கீரையினாலும் நீங்கள் இதே மாதிரி பருப்பு போட்டு செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்தான ஒரு உணவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.